இன்று வடகிழக்கிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற அர்த்தால் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அங்கிருந்து கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையிலே உணர்கின்றோம். உண்மையிலே இவர் ஒரு சாத்வீக போராட்டத்திலே இறங்கி அதன் மூலம் தனது உயிரை நீத்த திலீபனின் நினைவாஞ்சலியை செய்வதற்கு இந்த அரசாங்கம் தடை விதித்து நீதிமன்றத்தின் ஊடாகவும் தடை விதித்து அவர்களை இந்த நினைவாஞ்சலியிலே கலந்து கொள்ளாமல் இருப்பதற்கு பாரிய முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் கூட அங்கிருந்த அங்குள்ள அரசியல் தலைவர்கள் அதே போன்ற மக்கள் ஒன்றிணைந்து தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தின் மூலமாக தங்களுடைய அரசாங்கத்துக்கு தமது எதிர்ப்பினையை வெளியிட்டிருந்தனர். உண்மையிலே கடந்த நல்லாட்சியின் போது கூட இவ்வாறான நிகழ்வுகளுக்கு அதாவது புது திலீபன் அவர்களுடைய நினைவாஞ்சலுக்கு அவர்களுடைய அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அதே போன்று யுத்தத்திலே இறந்தவர்களுடைய நினைவுகள் தொடர்பாக தீபங்கள் ஏற்றுவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அரசாங்கம் தற்போதைய அரசாங்கம் கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய தலைமைத்துவத்தில் இயங்குகின்ற இந்த அரசாங்கம் ஏனைய தேசிய இனங்களுடைய உரிமைகளை மறுத்து அவர்களை அடிமைகளாக்கி ஆட்சி செய்யும் ஒரு சூழ்நிலையை நாங்கள் காணுகின்றோம். அதற்கான அத்திவாரத்தை இட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கான அத்திவாரம்தான் தற்பொழுது திலீபனுடைய நினைவாஞ்சலிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இது தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகின்ற மிக மோசமான அடக்குமுறையாக காணப்படுகின்றது. எனவே தமிழ் சமூகங்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தினை வெற்றி கொள்ள வேண்டும் என நாங்கள் கோருகின்றோம். அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்துக்கு நாமும் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவோம் என்பதை கூறிக்கொள்வதோடு இன்று தென்னிலங்கையிலே 20வது திருத்த சட்டத்துக்கு எதிராக மாதிலாபே சோமித்த தேர அவர்களுடைய சிலைக்கு முன்பாக அமைதியானவரை மெழுகுவர்த்தி ஆர்ப்பாட்டம் ஒன்றை செய்து எமது எதிர்ப்பினை நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இந்த எதிர்ப்பு முழு நாடு தழுவிய ரீதியிலே முன்னெடுத்து செல்லப்படும். அதே போன்று இந்த எதிர்ப்பினுக்கு அனைத்து மக்களும் ஜனநாயகத்தை பாதுகாக்கின்ற அனைத்து பிரிவினரும் ஒன்றிணைந்து இந்த 20வது திருத்த சட்டத்தை தோல்வியடைவதற்கான முழு முயற்சியை மேற்கொள்ளுமாறு நாங்கள் தோழமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.